मैडम 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 विजय अबिया சார் இங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வழியில யாரோ ஒரு பொண்ணு காருக்கு முன்னாடி மயங்கி விழுந்துருச்சு சார் இங்க தூக்கிட்டு வந்துட்டாரு இன்னும் மயக்கம் தெரியல ஐ சீ ஹலோ டாக்டர் ஆ பேஷண்ட் எங்க உள்ள இருக்காங்க ஆ डॉक्टर एनी प्रॉब्लम भयपर में ओनल கொஞ்சம் வாங்க डॉक्टर இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கு நதிங் சீரியஸ் எதையோ பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன் அந்த அதிர்ச்சில அவ மயக்கம் அடைஞ்சிருக்கா அவ்வளவுதான் इंजेक्शन पोटर क्या? कुछ नहीं इतना माइक हों, तेरे जीरो। काले दिन तो पुण्य आरंभ नहीं डुबा। अलसरे, यार इन तो पुण्य, ये दावे वर्ण तेरी माँ? तेरी ले? आवो माइंग की बनी दर्द तले, उठने ही काना सर। Oh I see। आ अपन विजय, उड़ने इन्हें पुलिस के फोन मनी सुली देंगे। पिन्नाले प्रचन आरोना दल्ल आप अपना कलम लेंगे? थैंक यू, बाय। और हम चंद्र हैं। हाँ, इंद्री क्यों ना? पढ़ते कौन है? डॉक्टर उन्हें चेक पनी, उंगल के इंजेक्शन पोट करे। இப்போ உங்களுக்கு தேவை நல்ல ரெஸ்ட் தான் நிம்மதியா படுத்துங்கங்க எல்லா இடத்துல நல்லா தண்ணி அடிச்சுது சரி சார் டாக்டர்
சாரி நான் கதவு நாக் பண்ண வந்துட்டேன் பரவாயில்ல வாங்க அம்மா இந்த சாரியை நான் கட்டிக்கட்டுமா அது கொடுங்க ப்ளீஸ் இந்த டிரஸ் போட்டுங்க சமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அம்மா நேத்து ராத்திரி என்ன நடந்தது அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சின்ன மாதா வளத்தாங்க சொத்து காசப்பட்டு இன்ன ஒரு வயசானவருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க சின்னமா முடிவு பண்ணாங்க அவங்க முடிவே சின்னால ஏத்துக்க முடியாம அவங்க கூட சண்டை போட்டேன் என் அப்பா வயசுல இருக்கற ஒருத்தர் கூட நீங்க நான் குளிச்சிட்டு டிஃபன் ரெடி பண்ணிடுறேன் சாரி விஜய் நீங்க கொடுத்த பேண்ட் ரொம்ப டைட்டா இருந்தது எனக்கு இடுப்புல வேற வலி வந்தது அதா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் வாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி நானே செஞ்சது சாப்பிடுங்க இதெல்லாம் செய்ய இல்லை பரவாயில்ல சமைக்கிறது என்னோட ஹாபி அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் சமைக்க சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காதுல ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை அட்ரஸ் கொடுத்து நல்லா இருக்கா இங்க பீரோல நிறைய லேடிஸ் டிரஸ் இருக்குறத நான் பார்த்தேன் அதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கலாம்ல என்ன விஜய் நான் கேட்டது தப்புனா என்ன மன்னிச்சிடுங்க இல்ல தப்பு இல்ல அந்த டிரஸ் எல்லாம் என் ஒய்ஃப் அம்பிகாவோட ஞாபகமா நான் வச்சிருக்கேன் அதை யார் யூஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது உங்க ஒய்ஃப் இருக்கா உயிரோட தான் இருக்கா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல I'm really sorry விஜய் உங்களுக்கு என்ன நடந்துச்சு சொல்றேன் நம்ம வேதனைய மத்தவங்கிட்ட சொல்றப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதுக்காக சொல்றேன் அனாதையா இருந்த எனக்கு ஆதரவு தந்து என்னோட திறமைக்கும் என்னோட உழைப்புக்கும் மதிப்பு தந்து ராகவன் சார் அவரோட கம்பெனியில என்ன மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணாரு அவர் வீட்டு வேலைக்காரி பங்கஜம் என் ஊரை சேர்ந்தவங்க அவங்க என்ன பத்தி ஏன் முதலாளி கிட்ட ரொம்ப நல்லபடியா சொன்னாங்க ஒரு நாள் அவரு என்ன தன் வீட்டு கூட்டம் சாரு விஜய் நான் உன்னை வர சொன்னது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் சுத்தி உழைக்காம விஷயத்துக்கு வந்துடுறே என்ன சார் ரொம்ப நாளா என் மனசுல ஒரு ஆசை இருக்கு என் மூத்த பொண்ணு அம்பிகாவ உனக்கு தெரியல அவளை உனக்கு கல்யாணம் செஞ்சு தரணும்னு ஆசைப்படுறேன் விஜய் உன் அபிப்பிராயம் என்ன சார் அது வந்து நான் என் பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொன்னா போதும் எனக்காக நீங்க எடுக்கிற எந்த முடிவையும் நான் வேணாம்னு சொன்னதில்ல எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தந்த உங்க ஆசை அதுதான்னா எனக்கு சம்மதம் தான் சார்
ஆனா என்ன ஆனா மத்தவங்கள விட என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கிட்ட குடும்பம் அப்பா அம்மா யாருமே இல்ல அதெல்லாம் எனக்கு தேவை இல்ல அப்புறம் ஜாதி மதம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாம் நான் பெருசாவே நினைக்கல நல்ல குணம் நல்ல படிப்பறிவு அயராத கடின உழைப்பு இந்த தகுதி எல்லாம் உங்கிட்ட இருக்கு ஏன் பொண்ணுக்கு நான் தேர்ந்தெடுத்த மாப்பிள நீதான் அம்பிகா வாமா உனக்கு சந்தோஷம் தானேமா சரி சார் அப்ப நான் கிளம்புறேன் ஆ இனிமே என்ன சார்னு கூப்பிட வேண்டாம் அங்கிள்னு கூப்பிட்டா போதும் ஓகே நான் வரேன் நல்லா இருப்பா உன் செலக்ஷன் சூப்பர்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராகவன் அங்கிள் கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் வேக வேகமா செஞ்சாரு அம்பியோட சிஸ்டர் ரேஷ்மா அமெரிக்கால இருந்து வர்றதுக்காக எல்லாரும் காத்திருந்தோம் ஆ ரேஷ்மா சொல்லு டாடி இன்னைக்கு வர 7ஆம் தேதில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்கு என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது மேரேஜ் வேற டேட்டுக்கு மாத்த முடியாதா எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் ஊருக்கு வந்து போறேன் அதுக்கு அப்புறம் கல்யாணம் டாடி என்னாச்சு ஹலோ டாடி ரேஷ்மா இன்விடேஷன் எல்லாம் அச்சடிச்சு கல்யாண வேலை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இனிமே தேதியை மாத்த முடியாது அது மட்டும் இல்ல இந்த முகூர்த்தத்தை விட்டா 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு அக்கா மேரேஜ்க்கு நான் இல்லாமலா ரேஷ்மா சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு இல்ல எக்ஸாம் எழுதாமலும் வர முடியாது நீ கவலைப்படாத அக்காவோட கல்யாண கேசட்டை நான் உடனே அனுப்புறேன் சரி அக்கா எங்க இங்க தான் இருக்கா கொஞ்சம் கொடுங்க கொடுக்கறேன் ஹலோ ரேஷ்மா நான்டா அக்காடா அக்கா எப்படி இருக்காரு ஆனா அழகா ஸ்மார்ட்டா இருக்காரு நண்பர்களோட ஆசீர்வாதத்திலையும் நல்லபடியா முடிஞ்சது கோபமா இல்ல என்ன பிடிச்சிருக்கா உன்னை பிடிச்சதுனால தானே கட்டிக்கவே சம்மதிச்சேன் அப்பா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினப்போ என்ன நினைச்சீங்க சந்தோஷமா இருந்துச்சு நீங்க என்ன பதில் சொல்வீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது என்ன பயம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுவீங்களோன்னு அப்படி ஒரு பயம் வரதுக்கு என்ன காரணம் நான் உங்க எம்டியோட பொண்ணாச்சே உங்க கம்பெனில சாதாரண ஸ்டாஃபா இருந்த எனக்கு மருமகன்ற அந்தஸ்தையும் புருஷங்கிற உறவையும் கொடுக்கற மனப்பக்குவம் உங்க அப்பாவுக்கு உனக்கு இருக்கிறத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கே சரி அதுக்கிட்டோம் என் மேல நீ எப்ப ஆசை வச்ச 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹத்தா நடந்துச்சு அன்னைக்கு நடுவழியில அப்பாவுக்கு முத தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்ப சீக்கிரமா அவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கணுங்கிற நிலைமையில நீங்க அப்பாவை தோல்ல சுமந்துகிட்டு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து அவர் உயிரை காப்பாத்தினீங்களே அப்பதான் நான் உங்களை முழுசா புரிஞ்சுகிட்டேன் அந்த நிமிஷத்துல இருந்து என்னைய அறியாம உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பாவும் பொண்ணு சேர்ந்து நான் மாட்டி விட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்பிகா யாரும் இல்லாத எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதுவும் நீ எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் அப்பா ஏர்போர்ட்ல இப்பதான் போன் பண்ணி சொன்னாருமா அம்பிகா நான் போய் சீக்கிரமா டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன்
டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி மச்சினி அசத்த போறீங்களா? ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் வெளிய போற வேலை இருக்கு. ம் சீக்கிரமா போங்க. ரேஷ்மா இறங்குமா? நல்லா இருக்கீங்களாக்கா? ஆ நல்லா இருக்கேன். வா உள்ள போலாம். இந்தா அம்மன் கோயில் பிரசாதம். ஐயோ அக்கா, அமெரிக்கால அம்மனும் இல்ல அபிஷேகமும் இல்ல, இதெல்லாத்தையும் நான் எப்பவும் மறந்துட்டேன். அமெரிக்காவில படிச்சிட்டேங்கிறதுனால நம்ம கலாச்சாரத்தை மறக்க முடியுமா? வச்சுக்கோ. ஓகே ஓகே, நீயே வச்சு விடு. எங்க உன் அழகான புருஷன்? Glad to meet you. Smart. விஜய் அத்தானே, முதல்ல நான் சந்திச்சிருந்தா நிச்சயம் உனக்கு நான் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். என்ன பண்றது, பரவாயில்ல. நானும் விஜய் அத்தான் மாதிரியே ஒருத்த தேடி கண்டுபிடிச்சு கட்டிக்கிறேன். You are lucky கா. இந்தாங்க உங்களுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இது அக்காவுக்கு. Thank you. இது அத்தானுக்கு. Thank you. Here it is. Wow, you look so smart. Hello. அவர் ரொம்ப ஜோவியல் டைப். ஓகே அங்கிள், நான் வெளியே போயிட்டு வந்துறேன். ஆ சரி. ஹாய் அத்தா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீட் விளையாட வரலையா? எனக்கு ரெண்டு மூணு ஃபோன் பண்ணுங்க. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஃபோன் எல்லாம் அப்புறம் பண்ணலாம். எந்திரச்சு வாங்க. வாங்க டா. விஜய், இவ கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிட்டா என் கடமை எல்லாம் முடிஞ்சிடும். அதோட கம்பெனியோட எல்லா பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு என்னோட கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும். உடனே இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடி பிடிக்கணும். ரேஷ்மா, என்னக்கா எங்க கல்யாணத்துக்கு கும்பகோணத்துல இருந்து ஜெயலட்சுமி ஆண்டி அவங்க மகனும் வந்திருந்தாங்க. ஆண்டியோட மகன் சிவா இல்ல? உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சான். ஓஹோ, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எங்கிட்ட சொன்னான். அவனு எனக்கு தெரியும், அவ வேணா. என் ஃப்ரெண்டு சங்கர்லிங்கத்தோட பையன் தெரியுமா? அதாம்மா ஸ்டேட்ஸ் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தானே. அவ நல்லா இருப்பான், ஆனா குள்ள கத்திரிக்காய் வச்சே. அப்போ உன் மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களா என்ன? இருந்தா சொல்லு, அவனே முடிச்சிரும். இருக்கு அத்தான் தான். அத்தான் மாதிரி நல்ல ஸ்மார்ட்டா நல்ல கியூட்டா இருக்கிற ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கணும். நானே தேடி கண்டுபிடிச்சேன். ரேஷ்மாவால ஃபேமிலியே கலகலப்பா இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அங்கிளுக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டாரு. அங்கிள் இறந்ததுக்கு அப்புறம் கம்பெனி பொறுப்பையும் வீட்டு பொறுப்பையும் நானே கவனிக்க வேண்டியதாயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆக ஆக நாங்க எல்லா வேதனையும் மறந்துட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சோம். ரேஷ்மாவுக்கு நான் பல இடங்கள்ல மாப்பிள்ள பார்த்தேன், ஆனா அவளுக்கு யாருமே பிடிக்காம போயிடுச்சு. மனசு தளராம நான் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணினேன். ஏன் போதாத நேரமோ இல்ல யார் கண்டுபிடிச்சோன்னு எனக்கு தெரியல, ஒரே நாள்ல என் வாழ்க்கையே தலையில் ஆயிடுச்சு. பாத்ரூம்ல குளிக்க போன ரேஷ்மா பிட்ஸ் வந்து தலையில அடிபட்டு செத்துட்டா.
அதை நேர பார்த்த அம்பிகாவுக்கு புத்தி பேதலிச்சு. என்ன டாக்டர், என்னாச்சு? நான் சொல்றது கேட்டு அதிர்ச்சி அடைய வேண்டாம். உங்க மனைவி கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜ்ல தான் இப்ப இருக்காங்க. இப்ப என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். எப்படியாவது இவளை காப்பாத்துங்க டாக்டர். விஜய், வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க முயற்சி பண்றோம். I will do my level best. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் இங்க தங்குவேன். அதனால ரெண்டு ஒரு நாள் வேணா நீங்க இங்க தங்கிக்கலாம். அப்புறம் உங்க வேலை விஷயம் நான் முயற்சி பண்றேன். என்னச்சு? எனக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குது. நான் வேணா டாக்டர் கூட்டுமா? வேண்டாம், ஏதாவது ஆயின்மெண்ட் இருந்தா கொடுங்க போதும். சாஞ்சிக்கமா. கவிதா, நீங்க இங்க இருக்கீங்களா? நான் அங்க தேடினேன். இந்தாங்க, நீங்க படுத்துக்கோங்க, நான் தேய்ச்சி விடுறேன். பரவாயில்ல, நான் தேய்ச்சி விடுறேன்.
நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்றீங்களே ஒரு நர்ஸ் மாதிரி அது வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்குலாம் எனக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க தான் செய்யணும் சொன்னா கேட்டா தானே இப்ப கையில காயம் பட்டுச்சு இல்ல இனிமே எப்படி சாப்பிட போறீங்க கண்ணப்பா நான் பாத்துக்கிறேன் சரி இந்த போ நான் உங்களை கூட்டி விடுறேன் பாய் தெரிங்க என் கெஸ்டா வந்த உங்களை ரொம்ப வேல வாங்குறல அப்போ என்ன நீங்க வெறும் கெஸ்டா தான் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க ஆமா சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா நிச்சயமா வருத்தப்படுவேன் அப்படினா நீங்க என் கெஸ்ட் இல்ல அப்புறம் என் வீட்ல ஒரு மெம்பர் மெம்பர்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமே அது என்ன தங்கிக்கு கவிதா இந்த அஞ்சு நாள் நான் எப்படி உங்களை பார்க்காம இருப்பேன் விஜய் நான் ஒரு சொன்னா நீங்க கொச்சுக்க மாட்டீங்களே இல்ல சொல்லு இந்த ரெண்டு நாள்ல என்னையும் அறியாம நான் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் உங்க நல்ல மனசு என்கிட்ட காட்டுற அன்பு இதெல்லாம் என்னால மறக்க முடியல ஐ லவ் யூ விஜய் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் ஒரு நாள் ஒரு நிமிஷமாவது நான் உங்க மனைவியா வாழணும் இன்னைக்காவது அம்பிகாவுக்கு குணமடைஞ்சா அன்னைக்கு நான் விலகி போயிடுவேன் என் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா நீங்க திரும்பி வரப்போ ஒரு நல்ல பதிலோட வரணும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் யோசிச்சு சொல்றேன்
அம்பிகா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா. என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு ஆசைப்படுறா, உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தானே? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. நல்லவங்களுக்கு என்றைக்குமே பிரச்சனை தான். இதோ உன்ன மாதிரி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற என்ன அதிர்ஷ்டம் தேடி வந்திருக்கு. வர முகூர்த்தத்திலே எனக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உன்னோட சொத்தை நாங்க சேர்ந்து அனுபவிக்க போறோம். தூக்கி போடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆயி போச்சுல. ஆமா. அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டாமா? நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த புரோக்கர் மனோகர்கிட்ட கூட சொல்லிருக்கேன், நம்ம ரேஷ்மாவுக்கு கூடிய சீக்கிரத்திலே ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்துறேன்னு சொல்லிருக்காரு. இந்த வீட்ல பெட்ரூமே இல்லையா? வித் ஏசியோட ஒண்ணுக்கு நாலு இருக்குல்ல, அங்க வச்ச கொஞ்ச நாம இல்ல? அது வந்து என்னதான் புருஷன் லட்டு மாதிரி இருந்தாலும் எங்க பார்த்தாலும் இதே வேலை தானா? இவ கல்யாணத்தை முடிச்சு முதல்ல வீட்டை விட்டு அனுப்பி வைங்க. அவ்வளவு சீக்கிரம் நான் இங்க இருந்து போக மாட்டேன். விஜயத்தான் மாதிரி ஒரு அழகான புருஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்க இருந்து போவேன். எப்ப பார்த்தாலும் விஜயதான் விஜயதான், அவளை கட்டிக்கோ. நான் ரெடி, நீ ரெடியா? போடு இருந்து. பாய். எனக்கும் இதே மாதிரி.
மாதிரி எக்சர்சைஸ் சொல்லி தாங்க தா ஐயோ ப்ளீஸ் சொல்லி தாங்க தா சரி 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 இப்படி இரு கால தூக்கு கையை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ என்னால முடியலடா சாமி எனக்கு தெரிஞ்ச எக்சர்சைஸ் நான் பண்ணிக்கிறேன் அம்மோய் ப்ரோக்கர் மனோகர் ஃபோன் பண்ணியிருந்தாரு சாயந்தரம் 5 மணிக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி நம்ம ரேஷ்மாவை பொண்ணு பார்க்க வராங்களாம் என்ன ரேஷ்மா ரெடி தானே வர்றது ரொம்ப வசதியான ஃபேமிலின்னு ப்ரோக்கர் சொன்னாரு அதனால அவங்கள நல்லா கவனிக்கணும் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் நீங்க சொதப்பாம சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க நான் மதியானமே வந்துடுறேன் அம்பிகா குளிக்கணும் கொஞ்சம் ஹீட்டர் ஆன் பண்ண ஆன் பண்ணிட்டேன் என்னங்க தவ வா போலாம் என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க ரேஷ்மாவை பொண்ணு பார்க்க வராங்க இந்த கல்யாணம் நடக்க கூடாது எதுக்கு சார் வீணா பங்கஜம் அவ எனக்கு வேணும் ரேஷ்மாவை நான் தான் கட்டிக்கிறேன் அந்த சின்ன மொட்டு மேல எனக்கு அலாதியான ஆசை இருக்கு அதோட ரேஷ்மாவை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சொத்துல பாதி அவனுக்கு வேற கொடுக்கணும் அது நடக்கக்கூடாது முழு சொத்தும் ரேஷ்மாவும் எனக்கு வேணும் போய் படிச்சதுனால வேலைக்கு போகணும்ன்ற ஆசையெல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஆசையில அவளுக்கு ஒண்ணும் இல்ல எங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான் தேவைக்கு அதிகமாவே சொத்து இருக்கு அதனால எங்க மருமக வேலைக்கு போறதுல எங்களுக்கும் விருப்பம் இல்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி அவ நடந்துக்குவா மோகன் பொண்ண பிடிச்சிருக்காப்பா
ஓகே நாட் பேட் எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு அடுத்த முகூர்த்தத்திலே நாம கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்ன ஜானகி ஆ ஆ சாரி இல்ல கறி ஆயிடுச்சு நீங்க பேசிட்டுங்க நான் போய் சாரி வாஷ் பண்ணிட்டு வரேன் பங்கஜம் கூட போமா வரதட்சணை சீர் இதெல்லாம் அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அம்மா ஆ நீங்க எந்த ஊரே தஞ்சாவூர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீங்க கொச்சிக்க மாட்டீங்களே என்ன ரேஷ்மா 4 வருஷம் அமெரிக்கால படிச்சிட்டு இருந்தா தெரியும் அவங்க சொன்னாங்களே அம்மா உங்களை பாக்குறப்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியுது அதனால தான் இந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் அந்த பொண்ணு அமெரிக்கால படிச்சிட்டு இருக்கப்போ ரெண்டு தடவை அபார்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன் யார்கிட்டயும் சொல்லாதீங்க அவ ட்ரெஸ்ஸி அவளையும் பாக்கும்போதே இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பான்னு நான் சந்தேகப்பட்டேன் முக்கியமான விஷயம் என்னன்னா கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தி ஆகணும் ஏன்னா நிறைய விஐபி இங்க கல்யாணத்துக்கு வருவாங்க பொருத்தம் பார்த்து அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் நாம போலாம் நாங்க போயிட்டு வரோம் போடா என்ன இப்படி பேசிட்டு போறாங்க புடவையில டீ குடிச்சு இல்ல அதான் அப்செட் ஆயிட்டு போறாங்க ரேஷ்மா அக்காவும் பங்கஜமும் ஷாப்பிங் போயிருக்காங்க எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது பண்ணி கொடு போங்கடா அக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் ரேஷ்மா வா நான் நாவல் படிச்சிட்டு இருக்கேன்ல இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவேன் அப்புறம் படிச்சுக்கலாம் ரேஷ்மா வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் சரி நான் உன்னை தூக்கிட்டு போறேன் ரேஷ்மா ப்ளீஸ் வேண்டாம் ஒன்னு பேச வேண்டாம் ரேஷ்மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எனக்கு வேணும் ஓஹோ உங்க மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்கா ஆமா இருக்கு உனக்கு இல்லையா இல்ல அப்ப என்கிட்ட நீ நெருங்கி பழகுனது ஆசையா நடந்துட்டது நான் உங்களை ஒரு ஃப்ரெண்டா பிரதரா நினைச்சதா அப்படி எல்லாம் பழகுன ஆனா நீங்க அத தப்பா நினைச்சீங்கன்னு எதிர்பார்க்கல அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பாவம் அவ எப்படி தாங்கிக்குவா சொல்லுங்க ரேஷ்மா ஓ உடம்புக்காக மட்டும் நான் ஆசைப்படல உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் நான் தயாரா இருக்கேன் ரெண்டு மனைவிகளோட எத்தனை பேர் வாழ்றது இல்லையா மத்தவங்க செய்யற தவிர சுட்டி காட்டி அதை நியாயப்படுத்தாதீங்க சேஞ்ச் யுவர் மைண்ட் ஐ கான் என்னது என்னால இத மாத்திக்க முடியாது ஐ கான் என்ன
ரேஷ்மா, ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அது இல்லக்கா, எனக்கு மாப்பிள்ள அமையாதனால உங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வருத்தம் இருக்குல்ல, அதனால அதான் கிட்ட சொன்னதும் அவர் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. என்ன ஐடியா? என்ன சொன்னாரு? என்ன அமெரிக்காக்கு போய் எம்பிஏ படிக்க சொன்னாரு. எனக்கும் அது விருப்பம்தான், படிச்சு முடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒருவேளை அங்கேயே எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள அமையலாம் இல்லையா? இல்லையா தா? ஆமா, அவ போகட்டும். அத்தா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவர் எது செஞ்சாலும் போ நல்லதுக்காக தான் இருக்கும். அக்கா, அத்தானுக்கு ரொம்ப பசிக்குதா, போய் அவர் பசி அடக்கு போ. சாரிங்க, இந்த 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். நீங்க பயப்படாதீங்க அத்தா, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா என் மேல வச்சிருக்க ஆசைய தயவு செஞ்சு விட்டுடுங்க பிளீஸ். ஹலோ, ஈஸ்டர்ன் டிராவல்ஸ்? எஸ், ஐ அம் ரேஷ்மா. சொல்லுங்க. நான் உடனே அமெரிக்கா போறோம், அரேஞ்ச் பண்ணுங்க. உடனே டிக்கெட் கிடைக்குது? நோ, நான் கண்டிப்பா போய் ஆகணும். ஓகே மேடம், நான் ட்ரை பண்றேன். ஓகே. கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீ தனியா போற? ரேஷ்மா வரல? இல்ல, அவ இன்னும் குளிக்கல. போயிட்டு வரட்டுமா? வெரி குட், புரிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்ப எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம். ஓகே ஓகே சார், தேங்க் யூ. சந்தோஷம் தானே? வீட போட்டி சாவி நீ எடுத்து போயிடு. என்கிட்ட இன்னொரு கீ இருக்கு. ஊருக்கு போயிட்டு எப்ப திரும்பி வருவேன்? 2 வாரத்துக்கு அப்புறம். 2 வாரமா? ஐயோ, 2 வாரம் தாங்குது, 1 வாரத்துல வந்துரு. என் கல்யாணம் இருக்குல்ல.
கவிதா, நான் முடிவு பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரமே நம்ம கல்யாணம் நடக்கும். எஸ், ஐ டு லவ் யூ. என்ன கனவு கண்டியா? கனவுல கூட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. உன்ன மாதிரி ஒரு நல்லவ எனக்கு மனைவி அமைவான்னு நானும் நினைக்கவே இல்ல. இனிமே நீ வெறும் கவிதா இல்ல, கவிதா விஜய், கோடீஸ்வரி. ஐ லவ் யூ, ஐ ஆல்வேஸ் லவ் யூ. சிட்டி பங்களா போகணும், சீக்கிரம் குடிச்சிட்டு ரெடி ஆயிடு. உன்ன போல ஒரு நல்லவ எனக்கு மனைவியே கிடைப்பான்னு நானும் நினைக்கல. உன்ன போல ஒரு நல்லவ எனக்கு மனைவியே கிடைப்பான்னு நானும் நினைக்கல. ஒரு கோடி எல்லாம் ஒத்து வராது சார். ஐ வாண்ட் 2 crores. ஓகே. கவிதா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஐயோ, இப்ப வேண்டாம், டாக்டர் ரவுண்ட் வர நேரம். சரி, வேண்டாம்னா விட்டுறேன். இப்ப நான் டிஸ்சார்ஜ் ஆக போறேன், நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வரணும். வீட்டுல நான் மட்டும்தான் இருப்பேன், என் பொண்டாட்டியும் குழந்தைகளும் ஊருக்கு போயிருக்காங்க. நீ கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். நான் மறக்க மாட்டேன் கவிதா, நீ வந்தா எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ஓகே. அப்படின்னா கவிதா, ஏன் இவ்வளவு லேட்டு? உனக்கா எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன், வா போலாம். என்ன இது, 10,000 ரூபாய் தர? என் வீட்டுக்கு வந்தா எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன் சொன்ன? நீ டென்ஷன் ஆகாத, வாழ்க்கு இந்த 10,000 ரூபாய் பெருசு. நீ என்ன தேவலாக பேரழகி? ஆமா ஆமா, ஆசை நிறைவேறிடுச்சுனா நீ இப்படி எல்லாம் பேசுவது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு 1,00,000 ரூபாய் வேணும். 1,00,000? இல்ல, கிண்டல் பண்றியா? நான் கிண்டல் பண்ணல. எனக்கு 1,00,000 ரூபாய் தரலனா நான் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். மாதிரி எவ்வளவு பொண்ணுங்களை பார்த்திருப்பேன், சும்மா பயம் இருக்காதடி. இது ஊ வீடு, இது ஊ பெட்ரூம். நான் ஒரு போன் பண்ணி உன் மனைவி கிட்ட எல்லாம் சொன்னா
அதே போலீஸ் வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ண வைக்க என்னால முடியும். என்ன சொல்ற, எனக்கு 1,00,000 ரூபாய் தரலனா நான் அதை செஞ்சிடுவேன். நீ சரியான கிரிமினல், நீ இருக்க வேண்டிய இடம் ஜெயில். உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, கார்ல ஆர்டிஸ் பாம கடத்திட்டு வராங்க, நமக்கு கிடைச்ச தகவலை நாம இக்னோர் பண்ண முடியாது. ஓகே, செக் பண்ணுங்க. பி அலர்ட். அண்ட் மிஸ் அரிதர், எல்லா கார் டேக்கியும் தரவா சர்ச் பண்ணுங்க. சரி சார். எதையும் மிஸ் பண்ண வேண்டாம். பி கேர்ஃபுல். எப்படி இந்த ரூட்ல வரணும், நைட் ஃபுல்லா செக்கிங் நிறுத்தாம ஜாக்கிரதையா பாருங்க. ஓகே, ஒரு சின்ன டவுட் வந்தா கூட நான் மிஸ் பண்ண போறேன். எப்படி நாம இந்தாங்க மேடம், நீங்க வாங்கிட்டு வர சொன்ன மருந்து சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நாங்க சிட்டி பங்களா போறோம், நீங்க தனியா தான் இருப்ப. சரி, கவனமா இருங்க. சரி சார், போலாம்.
என்ன பார்க்கற? பியூட்டிフル ஹவுஸ். ஒண்ணு விடு வா. வா. இதெல்லாம் அம்பிகாவோடது. இனிமே இதெல்லாம் உனக்கு தான். இதெல்லாம் 25 லட்சம் வர்த்து. இதெல்லாம் எடுத்து முதல்ல உள்ள வைங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. நான் காதலிக்கிறது உங்களை தான். வெயிட் பண்ணுங்க நான் குளிச்சிட்டு ஃப்ரெஷா வந்திரேன் அது வரைக்கும் நான் என்ன பண்றது ஆ இத குடிங்களே நான் ஊத்தி தரேன் சரி நீ ஊத்தி வை நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி தரேன் சீக்கிரம் வந்துடணும் அடிச்சு அப்போ
நீ கொலகாரியா? அதில் என்ன சந்தேகம்? இப்ப டிவில காட்டுற அங்கள பார்க்கல? பணத்துக்காக நான் கொலையும் செய்வேன். அப்போ நீ என்ன காதலிச்சது? காதலா? உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு மனைவியா பின்னாலாலேயே என்னால முடியாது. எனக்கு தேவை பணம். அது எனக்கு கிடைச்சிருச்சு. நகையும் பணமுமா சேர்த்து மொத்தம் 50 லட்சம். ஓகேப்பா வரேன். பை. உன்னால எனக்கு எதுவும் செய்ய முடியாது. நீ செத்துட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மூச்சு நின்னுடும். நீ குடிச்சே ட்ரிங்க்ஸ். அதுல நான் விஷத்தை கலந்துட்டேன். मनिकनो